ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். இனி நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன லிஃப்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் கெவின் ஹார்ட் லீடாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவர் கேரி கிரே. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் கெவின் ஒரு பெரிய திருடராக இருப்பார். ஸோ நிறைய பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் திருடி பிளாக் மார்க்கெட்டில் விற்று காசு பார்க்கறது தான் இவரோட தொழிலே. இவருக்கு கீழே ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க. இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்து ஹீரோயின். அவங்க வந்து ஒரு இன்டர்போல் ஆபீசரா இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி இன்டர்போலுக்கு ஒரு நியூஸ் வருது. அதாவது ஒரு பெரிய பிக் ஷாட் வந்து இன்னொரு தீவிரவாத குரூப் அப்ரோச் பண்ணி தண்ணியை வச்சு ஒரு பெரிய பிளான் பண்றாங்க. சோ அதுக்கு அந்த தீவிரவாத குரூப்புக்கு தங்கத்துல டிரான்சாக்ஷன் அனுப்புறாங்க. ஏன்னா அவங்க காசு எல்லாம் வச்சு டீல் பண்ண மாட்டாங்க, ஒன்லி தங்கம் தான் வச்சு டீல் பண்ணுவாங்க. சோ அந்த பிக் ஷாட் அந்த தங்கத்தை ஒரு ஏர்கிராப்ட் மூலமா லண்டன் டு சூரிச், அதாவது சுவிட்சர்லாந்துக்கு வந்து எடுத்துட்டு போறாரு. இந்த டிரான்சாக்ஷனை எப்படியாவது ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லி இன்டர்போல்ல ஒர்க் பண்ற ஹீரோயின் ஹீரோவை, அதாவது திருடரை அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த கோல்டை திருடி கொடுக்கணும், ஏன்னா இது கெட்டவங்க கையில போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இவங்க எப்படி பிளான் பண்ணாங்க, இந்த கோல்டை இவங்க திருடினாங்களா இல்லையா அப்படிங்கறது இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்தோட மெயின் ஸ்டோரியே அந்த கோல்டை திருடுறது தான். அந்த கோல்டை திருடுறது பல வழியில திருடலாம், ஆனா அவங்க அந்த பேசஞ்சர் ஃபிளைட்டையே கொள்ளையடிச்சு அது கூட இன்னொரு ஃபிளைட்டை பேரலா பறக்க விட்டு இந்த கோல்டை அந்த ஃபிளைட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பிளான் போடுவாங்க. சோ அந்த பிளானிங் ப்ராசஸ்க்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அது ரொம்பவே சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. அதே மாதிரி எக்ஸிகியூஷன் டைம்லயும் ப்ராப்பரா அவங்க சொன்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. நடுவுல வழக்கமா வர மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரும், அதை சமாளிச்ச விஷயங்களும் நல்லாவே இருந்தது. விஷுவலா ரொம்பவே சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. இதுக்காகவே படத்தோட சிஜி ஒர்க் பண்ணவங்களும் சினிமோட்டோகிராஃபருக்கும் பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். எனக்கு மொதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படத்தோட ஸ்டார்டிங் அண்ட் பிளானிங் இந்த எக்ஸிகியூஷன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. பட் எண்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீஷையா முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய டாக்கி போர்ஷன்ஸ் இருந்தது வந்து இந்த டியூரேஷனை கொஞ்சம் இழுத்துருக்காங்க. மற்றபடி இதில் பெருசாக நெகட்டிவ்ஸ் இல்லை. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டேரக்டர் திருடங்கையிலே சாவி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்து ஒரு படம் கொடுத்துருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீ வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன். பை.